ஹாய் யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை இந்த சேனல் மூலமா சந்திக்கிறதுல மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ நீங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது விபிஎன் அண்ட் ப்ராக்ஸி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது விபிஎன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் தான் என்ன, அது என்னென்ன யூஸ் ஆகுது, அது எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதுக்கு அடுத்த முறையாக பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ விபிஎன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க விபிஎன்னோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்ஃபேஸ் இல்லை, அதோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ மொபைல் யூசர்ஸ் இருக்கிறாங்க, மொபைல்ஸ் யூசர்ஸ் வந்து ஒரு கொரி கொடுக்குறாங்க. கொரினா எதா வேணாலும் இருக்கலாம், நீங்கள் கூகுள் கொடுத்தாலும் கொரி தான், இல்லை எந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணாலும் சரி, என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் நெட்லேருந்து இருக்கீங்களோ அது ஃபுல்லாக கொரி தான். அதுலேருந்து நேரம் எங்கே போகுது அப்படின்னா இன்டர்நெட்டுக்கு போகுது. இந்த இன்டர்நெட்டுக்கு நடுவில் தான் என்ன என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராக்ஸி சர்வர்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? இந்த இன்டர்நெட்லேருந்து என்ன ஆகுதுன்னா உங்கள் ரெக்வஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் கார்பரேட் ஆஃபீஸுக்கு போகுது. அந்த கார்பரேட் ஆஃபீஸ்னால் எது எது அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த கார்பரேட் ஆஃபீஸ்னால் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய கூகுளாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன், இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான், எது வேணாலும் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே கமெண்டர் தான் கார்பரேட் ஆஃபீஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ படம் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க, தமிழ் ராக்கர்ஸ் போகிறீங்க, இல்லை மியூசிக் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதுக்கு இசைமினி இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் போகிறீங்க, இது எல்லாமே எதுனா கமெண்டர் இந்த கார்பரேட் ஆஃபீஸ் கீழே தான் வருது, சரிங்களா? இப்போ இந்த கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கொரியை இங்கே அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபயர்வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபயர்வால் வந்து எதுக்காண்டினா ஹேக்கர்ஸ் யாரும் உள்ளே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இந்த ஃபயர்வால் யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இவங்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, அந்த படத்துக்குரிய ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே அனுப்புகிறீங்க. அப்படி அந்த படத்துக்குரிய ரெக்வஸ்ட்டை நீங்கள் அனுப்புகிறப்ப என்னாகும் அப்படின்னா, அவங்க கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, சாரி உங்களோட நீங்கள் தான் கிளைண்ட்டு, உங்களோட ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கார்பரேட் ஆஃபீஸ் வந்து உங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு அந்த டேட்டாவை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டேட்டா சென்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, சரிங்களா? இந்த டேட்டா சென்டரில் என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டா சென்டரில் உங்களோட கொரிக்கு ஏற்ற ஃபைல்ஸை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க, சரிங்களா? இதுதான் என்ன நடக்குதுன்னா இந்த விபிஎன்குள்ளே நடக்குது. இந்த விபிஎன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த டனல் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் விபிஎன், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது இந்த யூசர் இருக்கார்ல, யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டா என்ன கொடுக்குறாரு, அதை என்ன இந்த இவங்க கார்பரேட் ஆஃபீஸ் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து மற்றவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அதை வந்து அதனால் அதை இங்கே என்ன பண்ணுதுன்னா, இந்த விபிஎன் வந்து என்க்ரிப்ட் பண்ணுது. என்க்ரிப்ட் பண்ணி இந்த இடத்துல வந்தவுடனே உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணால் டீக்ரிப்ட் பண்ணுது. அதே மாதிரி கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே, இந்த கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே என்க்ரிப்ட் பண்ணுறாங்க. என்க்ரிப்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு உங்ககிட்ட வர்றப்ப டீக்ரிப்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த விபிஎன், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்கோட வேலை, சரிங்களா? வாங்க இப்போ அடுத்த இமேஜ் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். பாருங்க, கிளைண்ட் இருக்கீங்க, இது ப்ராக்ஸி சர்வருக்குரிய இது, இந்த கிளைண்ட் இருக்கீங்க. இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சர்வர் ஒன்று வச்சுருக்காங்க, சரிங்களா? இப்போ ஒவ்வொரு கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு சர்வர் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த சர்வர் மூலியமாக தான் நம்ம ரெக்வஸ்ட் எல்லாம் நம்ம கொடுக்குறதெல்லாம் எடுக்க முடியுது, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ ப்ராக்ஸி சர்வரோட யூசேஜை சொல்கிற பாருங்களேன், இப்போ இதுதான் ப்ராக்ஸி சர்வர். ப்ராக்ஸி சர்வர் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து இந்தியான்னு வச்சுக்கோங்க, இதை வந்து அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க, இதை வந்து சுவிட்சர்லாந்து வச்சுக்கோங்க, இதை வந்து ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்படி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் என்ன இருக்குன்னா இப்படி ஒரு ப்ராக்ஸி சர்வர் இருக்கும், சரிங்களா? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்ஸி சர்வர் இருக்கும். இந்த ப்ராக்ஸி சர்வர் என்ன பண்ணுவோம், இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு யூசர்
ரெக்வஸ்ட் கொடுக்குறாருன்னா நேராக இன்டர்நெட்லேருந்து எங்கே போகும்னா இந்தியா கூடிய ப்ராக்சி சர்வருக்கு போகும். அந்த இந்தியாவோட ப்ராக்சி சர்வர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க ரெக்வஸ்ட்டை என்ன ரெக்வஸ்ட்டு, இப்போ ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்குரிய ஆஃபீஸ்க்கு அந்த ரெக்வஸ்ட்டை அனுப்பும், கூகுள்னா கூகுளுக்குரிய இந்தியாவில் உள்ள கூகுளோட ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா உங்களோட ரெக்வஸ்ட்டை அனுப்பும், சரிங்களா? அது மாதிரி இங்கே தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு அடிக்கிறீங்க, தமிழ் ராக்கர்ஸ் அடிக்கிறீங்கன்னா உங்கள் ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணால் இங்கே அனுப்பும். ஆனால் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் ராக்கர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தமிழ் ராக்கர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மற்ற இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஃபேஸ்புக்கோட ரெக்வஸ்ட்டாக இருக்கட்டும், ஜிமெயிலோட ரெக்வஸ்ட்டாக இருக்கட்டும், கூகுளோட ரெக்வஸ்ட்டு, ஃப்ளிப்கார்ட், அமேசான் எதோட வெப்சைட்டை இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தமிழ் ராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணிக்கங்க, இந்தியா வந்து பேன் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்தியா இங்கே இருக்குது, இந்தியாவிலேருந்து நம்ம கொடுக்குறோம் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் ப்ராக்சி சர்வருக்கு த்ரூ இன்டர்நெட் மூலியமாக. ஆனால் இது இங்கே போகிறப்ப என்ன ஆகுதுன்னா இதை வந்து இந்தியன் சர்வர், இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க, தமிழ் ராக்கர்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ பேன் பண்ண போய் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இது இந்தியனோட இந்த ப்ராக்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராக்சி வந்து இந்தியனோட ப்ராக்சி, சரிங்களா? அதனால நம்மளால் இந்தியாவிலேருந்து வரக்கூடியது என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம நேரம் எங்கே போயிடுறோம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து. இப்போ நம்ம ஏற்கனவே இதெல்லாம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வேறு வேறு நாடு, இது வந்து அமெரிக்காவோட என்ன சொல்கிறது சுவிட்சர்லாந்தோட யூசரு, இது சம்மதர் கண்ட்ரி ஆஸ்திரேலியாவோட யூசர் அப்படின்னு வச்சுக்குவோம், சரிங்களா? இப்போ இந்தியன் யூசர்ஸ் மட்டும்தான் என்னென்னா இந்த தமிழ் ராக்கர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுல என்னென்னா பெர்மிஷன் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இந்தியாவிலேருந்து இந்த ப்ராக்சி சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேற கண்ட்ரியோட யூசராக கன்வெர்ட் ஆக போகிறோம், சரிங்களா? வேற கண்ட்ரியோட யூசராக கன்வெர்ட் ஆக போகிறோம், அதான் இந்தியாவில் தான் இருக்கிறோம் ஆனால் சுவிட்சர்லாந்தோட யூசராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்வெர்ட் ஆக போகிறோம். அப்படி கன்வெர்ட் ஆகிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சுவிட்சர்லாந்து சர்வர்லேருந்து உங்களோட ரெக்வஸ்ட்டை கொடுக்குறீங்க, அது இந்தியனோட ப்ராக்சிக்கு போகுது. அந்த இந்தியனோட ப்ராக்சி சர்வர்லேருந்து இப்போ உங்களுக்கு அந்த தமிழ் ராக்கர்ஸுக்கு போனால் இப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு தனி தமிழ் ராக்கர்ஸ் வந்து எனேபிள் ஆயிரும், சரிங்களா? திருப்பி சொல்கிறேன், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்தியாவோட சர்வரில் இருக்கோம், இங்கேருந்து நம்ம போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த இதை வந்து நமக்கு டிசேபிள் பண்ணி விட்டுறாங்க, சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பொசிஷனை நம்ம வேறு கண்ட்ரிக்கு என்ன பண்ணுறோம்னா மாற்றுறோம், அதாவது மைக்ரேட் ஆகிறோம். நம்ம இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறோன்னா வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறோம். இங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட் இன்டர்நெட்டுக்கு அனுப்புகிறோம். அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா சர்வருக்கு போகுது, சரிங்களா? அந்த சர்வர்லேருந்து இப்போ எங்கேருந்து, இது ஆக்சுவலாக நம்மளோட சர்வர் இல்லை, இது வந்து சுவிட்சர்லாந்தோட சர்வர், இங்கேருந்து நம்மளோட இந்தியன் ப்ராக்சிக்கு போகுது. இப்போ இந்த இந்தியன் ப்ராக்சிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி நம்ம அதே தமிழ் ராக்கர்ஸுக்கு கொடுக்குறோம். இப்போ சுவிட்சர்லாந்தை பொறுத்தளவுக்கு தமிழ் ராக்கர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறக்கூடிய பெர்மிஷன்ஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து ரிட்ரீவ் ஆகும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எனக்கு விபிஎன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்னா என்னன்றது புரிஞ்சுருக்கோம், அதே மாதிரி ப்ராக்சி சர்வர்னா என்னன்றது புரிஞ்சுருக்கோம், சரிங்களா? இதை பயன்படுத்தி நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா எப்படி ஒரு பிளாக் பண்ண வெப்சைட்லேருந்து ஒரு ஃபைல்ஸை எப்படி ரெட்ரீவ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நாளைக்கு போடுற வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விபிஎன்னா என்ன, ப்ராக்சினா என்னன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கு. இது எதுக்காண்டி சொன்னேன் அப்படின்னா இதை சப்போஸ் நமக்கு நிறைய விபிஎன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறப்ப அந்த விபிஎன் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காண்டி தான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, மேலும் ஆதரவு கொடுங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.